வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுறா புட்டு செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுறாவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ வந்து இதை வேக போட்டுக்கலாம். சுறா வெந்துடுச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுறா ஆறிடுச்சுங்க, இப்போ வந்து நம்ம அந்த தோலை எடுத்துக்கலாம். இது ஈஸி தான், இப்படி பண்ணாலே பாருங்கள் எப்படி வந்துடுதுன்னு. அவ்வளோதான், இந்த பாருங்கள். சுறா புட்டுக்கு தேவையான பொருளுங்கங்க, வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம் பருப்புங்க. சுறாவை வந்து அந்த உள்ளே இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இது கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இப்போ வந்து சுறாவை இதில் வந்து சேர்த்துட்றேன். கூடவே வந்து பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் அப்படியே நம்ம கிளறி விட்டு நல்லா செவந்தவுடனே எடுத்துடணும். மிளகாத்தூள் வேணுன்றவங்க நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். சுறா புட்டு நல்லா செவந்த நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுறா குழம்பும் வைப்பாங்க, அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் நான். தேங்க்யூ.